அனைவருக்கும் வணக்கம். G7 நாடுகள் அதாவது உலகத்தின் பணக்கார நாடுகள், உலகத்திலேயே அதிக பணக்கார நாடுகளான அந்த 7 நாடுகளுடைய கூட்டமைப்புடைய மீட்டிங் இப்பொழுது ஐரோப்பாவில் நடந்து வருது, ஜெர்மனியில் நடந்து வருது நண்பர்களே. அந்த மீட்டிங்க்கு இந்தியாவை சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் 2 முறை பாரத பிரதமர் உரையாற்ற போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயமே. அங்கே அந்த G7 மீட்டிங்லேருந்து வெளிவந்திருக்கிற ஒரு செய்தி தான் இப்பொழுது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அது என்ன அப்படின்னா, இந்த G7 கூட்டமைப்பு இந்தியாவுடைய உதவியை நாடி இருக்குது அப்படிங்கிறதா. அதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சாதிப்பதற்கு இந்தியாவுடைய உதவி இருந்தாதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய உதவியை G7 நாடுகள் நாடி இருக்கிறாங்க. அது என்ன விஷயம், அதுல இந்தியாவுக்கு ஏதேனும் பலன் உண்டா, அல்லது இந்தியாவை டிஷ்யூ பேப்பர் போல பயன்படுத்தி விட்டு சக்கையாக தூக்கி எரிஞ்சிடுவாங்களா G7 நாடுகள், இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க, சீனாவுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீன அதிபராக இருக்கிற ஜி ஜின்பிங்குடைய ஒரு கனவு திட்டமாக அவர் உருவாக்கி இன்றைக்கு வெற்றி அடைஞ்சு அதை சாதனை திட்டமாக அவங்க உலகம் பூரா எடுத்து சென்றிருக்கிற அந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை தான் நாம சொல்ல முடியும். இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை தான் ஒரு மாடர்ன் காலனைசேஷன் திட்டம் அப்படின்னே சொல்றாங்க. அதாவது உலக நாடுகளை ஒரு நவீன கால காலனியாக, சீனாவுடைய காலனியாக மாற்றுவதற்காக ஜி ஜின்பிங் உருவாக்கிய திட்டம் அது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படித்தான் உலகம் முழுவதும் இப்பொழுது பார்க்கப்படுது. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிற நண்பர்களே. 2 வரிகளில் அது என்னங்கிறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். உலகம் முழுவதும் இருக்கிற ஏழை மற்றும் டெவலப்பிங் நாடுகள் இருக்குது இல்லையா, அந்த நாடுகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக, அதாவது அடிப்படை கட்டுமான வசதிகள், அது டேமாக இருக்கலாம், பாலங்களாக இருக்கலாம், ஏர்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது ஹார்பர் கப்பல் துறைமுகங்களாக இருக்கலாம், அல்லது அந்த நாட்டில் கிடைக்கிற ஒரு ரிசோர்ஸை, ஒரு தங்கம் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு தாது பொருள் கிடைக்குதுன்னா அதுக்கு அதை எடுத்து அந்த நாடு பயன்படுத்தக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்குகிற திட்டமாக இருக்கலாம். இதையெல்லாம் அந்த நாடுகளுக்கு செய்து கொடுப்பது தான் சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம். மேலோட்டமாக பார்க்கும்போது இதிலெல்லாம் ஒன்றும் பெரிய வில்லங்கமெல்லாம் இல்லை அப்படின்னா நமக்கு தோணும். ஆனால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாடு இருக்குது இல்லையா, இப்போ இலங்கை எடுத்துக்கலாம், பாகிஸ்தான் எடுத்துக்கலாம், இதெல்லாம் அதில் கடன் வாங்குகிற நாடுகள் தான். அந்த நாடுகளுக்கு அந்த திட்டத்தை, ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை உருவாக்கினா, அங்கே இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட புதுசாக உருவாக்குனாங்க. பல மில்லியன் டாலர், பல பில்லியன் டாலர் கணக்கில் முதலீடு தேவை அதுக்கு. அந்த நாடுகளுக்கு நான் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்குறேன், நீங்கள் அதை செய்யுங்க, பிறகு எனக்கு மெதுவாக திருப்பி கொடுங்க. இந்த டேமை கட்டினாலோ, இந்த ஏர்போர்ட்டை கட்டினாலோ, அல்லது இந்த துறைமுகத்தை கட்டினாலோ உங்கள் நாட்டுக்கு இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஏற்படும் அப்படின்னு சீனா வந்து ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்கும். அதை ஏற்றுக்கிட்டு கடனையும் சீனாகிட்டே வாங்குவாங்க. அப்பொழுது சீனா போடுற ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் நான் கடன் கொடுக்குறேன், ஆனால் என்னுடைய நாட்டு நிறுவனங்களுக்கு தான் நீங்கள் அந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறான். சரி பரவாயில்ல, உங்கள் கம்பெனி வச்சே பண்ணிடுவோம், அதனால் என்ன அப்படின்னு முதல் அடி எடுத்து வைக்கிறாங்க அந்த ஏழை நாடுகள். அதற்கு பிறகு அந்த நாடுகளால் அந்த கடன்லேருந்து வெளிவரவே முடியாது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, அவன் போட்டு கொடுக்குற திட்டம் எல்லாமே மெகா திட்டங்கள், அந்த நாட்டால் அந்த சுமையை தாங்க முடியாது அப்படிங்கிற அளவில் ஒரு மெகா திட்டத்தை தான் அந்த நாட்டுக்கு போட்டு கொடுக்குறான். ஒரு ஏழை நாட்டுக்கு அவனுடைய நாட்டுடைய ஜிடிபியே வந்து ஒரு $10 பில்லியன் இருக்குதுன்னா, அந்த நாட்டுக்கு போய் நான் உனக்கு 5 பில்லியன் 10 பில்லியனுக்கு நான் கடன் கொடுக்குறேன், நீ மெதுவாக திருப்பி கொடு, வட்டி என்ன 1% ஜாஸ்தி, இந்த மாதிரிலாம் பேசி அந்த நாட்டை மயக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான திட்டங்களை உருவாக்குறாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் போகும்போது அந்த நாட்டுடைய வளங்களை இவங்க எழுதி வாங்கிக்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களில் அந்த திட்டங்களையே, இப்போ இலங்கையில் ஹம்பன்தோட்டா
துறைமுகம் இருக்குதே அந்த பகுதியே துறைமுகம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை அந்த சீன நிறுவனமே 99 வருஷத்துக்கு எழுதி வாங்கிருச்சு. இந்த மாதிரி சீனா உலகம் முழுவதும் பல நாடுகளையும் திட்டங்களை நிறைவேற்றி வச்சிருக்கிறான். அதனால இந்த நாடுகள் எல்லாம் இப்போ பொதுவாவே நாம ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டோம்னு வைங்களேன், கை நீட்டி கடன் வாங்கிட்டோம்னா அவங்கள எதிர்த்து நாம ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? அதே நிலைக்கு தான் அந்த நாடுகளை சீனா தள்ளுது. அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில எதுக்காவது ஓட்டிங் வந்தாலும் சரி அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி சீனாவை எதிர்த்து இந்த நாடுகளால வாய் திறக்க முடியாது, செயல்பட முடியாது. ஒரு பக்கம் கடனாளி, இன்னொரு பக்கம் அவனுடைய அடிமையாகவே மாறிவிடுது. இப்படி உலகின் பெரும்பாலான ஏழை நாடுகள் சீனா கிட்ட சிக்கிட்டாங்க. இதற்கு ஒரு மாற்று திட்டத்தை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாங்க G7 நாடுகள். பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை G7 நாடுகள் உருவாக்கி அதை வந்து இப்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த திட்டத்தின்படி சீனாவுக்கு மாற்றாக ஏழை நாடுகளுக்கும் டெவலப்பிங் நாடுகளுக்கும் இந்த கூட்டமைப்பின் மூலமாக, இந்த G7 உடைய இந்த கூட்டமைப்பின் மூலமாக பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க G7 நாடுகள். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த திட்டம் வெற்றியடையணும்னா அதற்கு இந்தியாவுடைய பங்களிப்பு தேவைப்படுது. இந்தியாவுடைய செல்வாக்கின் மூலமாக தான் பிற ஏழை நாடுகளை நாம அணுக முடியும் அப்படின்னு G7 நாடுகள் உணர்ந்து அதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட அவங்க கோரிக்கையும் வைக்க போறாங்க. அதற்கு இந்தியாவுக்கு ஒரு இன்சென்டிவாக ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி அவங்க இந்தியாவில் நாங்கள் ஒரு $30 மில்லியன் ஒரு ஓம்னிவோர் அக்ரிடெக் அண்ட் கிளைமேட் சஸ்டைனபிலிட்டி ஃபண்ட் 3 அப்படிங்கிற ஒரு ஃபண்டுக்கு நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஃபண்ட் அது. அதுவும் சாதாரண தொழில் முனைவோர்கள் அல்ல, அவங்க வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் தொடர்பாக, விவசாயம் தொடர்பாக, விவசாயத்தில் முன்னேற்றங்களை கொண்டு வருவது தொடர்பாக, அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ளை செயின் இருக்குது இல்லையா, விவசாய பொருட்களை விளைவித்து அதை வந்து நம்ம கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சு அதை கொண்டு போய் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் இல்லையா, அது நாட்டுக்குள்ளே இருக்கலாம் அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியான சப்ளை செயின் சிஸ்டம்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபண்ட் அது. அதற்கு நாங்கள் ஒரு $30 மில்லியன் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இந்தியாவை அப்படி தங்க பக்கம் இழுக்கிறதுக்கு தேவையான வேலைகளை G7 அமைப்பு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். சரி, இந்தியாவுக்கு $30 மில்லியன் தரேன் இருக்கிறான், இந்த ஃபண்ட் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? அது வந்து $600 பில்லியன் ஃபண்டு உருவாக்குறோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டை கொண்டு ஏழை நாடுகளுடைய அடிப்படை கட்டுமானத்தை நாம் உருவாக்குவதற்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபண்டில் எதிர்காலத்தில் இந்தியாவையும் அவங்க ஒரு பார்ட்னராக சேர்த்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்குது, இந்தியாவுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அமெரிக்காவும் G7 நாடுகளோ பிற ஏழை நாடுகளில், அது ஏசியாவில் இருக்கட்டும் அல்லது ஆப்பிரிக்காவில் இருக்கட்டும் அல்லது தென் அமெரிக்காவில் இருக்கட்டும், பிற ஏழை நாடுகளுக்குள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக அவங்க நினைக்கிறாங்க, அவங்க அதை உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவை முன்னிறுத்தி இந்தியாவுடைய அந்த குட்வில் இருக்குதுயா, இன்னைக்கு உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, நல்ல நாடு, தேவையானவங்களுக்கு உதவி செய்கிற நாடு, ஏழை மக்களுக்கு உதவி செய்கிற நாடு அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. அதே சமயம் சீனாவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற நாடு அப்படிங்கிற ஒரு இமேஜும் இந்தியாவுக்கு வந்திருக்குது. இந்த இமேஜை, இந்தியா நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற அந்த இமேஜை தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு உலக பணக்கார நாடுகளான G7 நாடுகளுடைய கூட்டமைப்பு இந்தியாவை முன்னிறுத்தி இந்த திட்டத்தை துவங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. நண்பர்களே, பாரத பிரதமர் இதற்கு என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிறது விரைவில் நமக்கு தெரிஞ்சிடணும். நண்பர்களே, பாரத பிரதமர் இதை ஏற்றுக்கொண்டு விட்டாரா, எப்படி இந்தியா வந்து இதை பார்க்க போகுது, ஏற்றுக்கொள்ள போகுது, எப்படி அதை முன்னெடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அடுத்த சில நாட்களில் பதில் கிடைச்ச உடனே நாமளே இங்கே ஒரு வீடியோவாக போடுறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.